அக்கௌண்ட்ஸ் மிஸ் பேசுகிறேன்ப்பா. இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அனாலிசிஸ் ஆஃப் ட்ரான்சாக்ஷன். ட்ரான்சாக்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நம்ம எப்படி வந்து அது என்ன அக்கௌண்ட்டு வந்து என்ன அக்கௌண்ட்டு சரி அதோட நேச்சர் என்னங்கிறத, அக்கௌண்ட்டு என்ன அக்கௌண்ட் வந்து இன்வால்வ் ஆகியிருக்குது, அதோட நேச்சர் என்ன, என்ட்ரி என்னங்கிறத என்ன பண்ணலாம், நம்ம வந்து எதை வந்து அஃபெக்ட் பண்ணுதுங்கிறத என்ன பண்ணிக்கலாம், அது டெபிட்டாக க்ரெடிட்டாங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இதில் சோமு கமன்ஸ்டு பிரிண்டிங் பிஸ்னஸ் வித்து கேஷ்ன்னு கொடுத்தாங்க, எவ்வளோ 50,000 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி திஸ் இஸ் ஏ கேஷ் ட்ரான்சாக்ஷன் ஆஸ் கேஷ் இன்வால்வ்டு, சரியா, கேஸ் இஸ் இன்வால்வ்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்ன வந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சோமு கமன்ஸ்டு பிரிண்டிங் பிஸ்னஸ் வித்து என்னது கேஸு, சோமு வந்து பிரிண்டிங் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணியிருக்காரு, எவ்வளோ வந்து அமௌண்ட் வந்து போட்டிருக்கிறாரு, 50,000. அப்போ என்னென்ன அக்கௌண்ட் வந்து அதில் வந்து இன்வால்வ் வந்து ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, கேஸ் அக்கௌண்ட் ஒன்று, அதுமாதிரி சோமுஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ஒன்று, சரியா. என்ன அக்கௌண்ட்டு, கேஸ் போடுறாரு, அதனால் கேஸ் அக்கௌண்ட்டு. யார் வந்து அதில் வந்து கேபிட்டல் வந்து போடுறா, சோமு. அப்போ என்னென்ன அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகுதுனாக்கா, கேஸ் அக்கௌண்ட் ஒன்று, அதேமாதிரி சோமோஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ஒன்று. அதே நேச்சர் என்னென்னு பார்த்து, கேஸ்னால் நம்மளுக்கு நார்மலாக என்னது ரியல் அக்கௌண்ட், சொத்து கணக்கு, சரியா. சோமுங்கிறவங்க முதல் வந்து போடுறாங்க, அதில் ரொக்கமும் சோமு முதலும் வந்து என்ன ஆகுது, இன்வால்வ் வந்து ஆகுது, தொடர்புடைய கணக்குகள், சரியா. அதில் கணக்கின் தன்மை பார்த்தீங்கன்னா சொத்து கணக்கு, ரொக்கங்கிறது என்னது சொத்து. அதுமாரி ஒரு பேர் வந்து மென்ஷன் பண்ணி வந்தாக்கா, இண்டிவிஜுவல் பர்சனை வந்து மென்ஷன் பண்ணாக்கா, அது என்னது பர்சனல் அக்கௌண்ட்டு. அதேமாதிரி ஹவ் அஃபெக்ட் இன் பிஸ்னஸ்ன்னு கேட்குறாங்க, கேஸ் கம்ஸ் இன், சரியா, காசு வந்து என்ன ஆகுது, உள்ளே வந்து நம்மளுக்கு வருது, ரொக்கம் உள் வருகிறது. சோமு இஸ் கிவர், யார் வந்து கொடுக்குறா, சோமு. அப்போ நம்மளுக்கு உள் வரன்றி பற்றவை வெள்ளி செல்வன்றி என்ன பண்ணணும், வெள்ளி செல்வன்றை வரவைன்னு சொல்லி பாருங்கள், வாட்ஸ் கம்ஸ் இன் வாட் கோஸ் அவுட், அது என்ன பண்ணிக்கணும், கிரெடிட் வந்து பண்ணிக்கணும். அப்போ நம்மளுக்கு டெஃபினேஷன் அந்த ரூல்ஸ் பிரகாரம் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்ன உள்ளே வருது, கேஸ். அப்போ கேஸ் வந்து டெபிட் பண்ணிக்கோ. அதேமாதிரி சோமு இஸ் த கிவர், சோமுங்கிறவங்க யார், நம்மளுக்கு அவங்க வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க, தருபவர், அவர் என்ன பண்ணிக்கணும், கிவர், அவங்கள வந்து கிரெடிட் வந்து பண்ணிக்கணும். இப்போ நார்மல் என்ட்ரி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இதில் நார்மல் என்ட்ரி கேஸ் அக்கௌண்ட் டேட்டார் டு சோமுஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டு. இதை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, எப்பயுமே என்னாகும், சோ கேபிட்டல் அப்படின்னு சொல்லி வந்தாலே நம்மளுக்கு வந்து கேஸ் வந்து உள்ளே வரும். அப்போ நம்ம கேஸ் வந்து டெபிட் பண்ணிக்க வேண்டியது. ஸோ யார் வந்து தராங்க, நேம் வந்து மென்ஷன் பண்ணிடுவாது, யார் வேணாலும் இருக்கலாம், அந்த நேமை போட்டு கேபிட்டல் அக்கௌண்ட்டு என்ன பண்ணிக்கணும், கிரெடிட் வந்து பண்ணிடணும். அதேமாதிரி ரொக்க நடவடிக்கைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ரொக்கம் வந்துனாக்கா ரொக்க கணக்கு பற்று, என்ன கணக்கு, வரவு, சோமுவின் முதல் கணக்கு வரவு. ரொக்கம் வந்து தொழில் தொடங்க உள்ளே வரும்போது நம்ம உள்ளூர்ட்டு பற்று வச்சுக்கணும், வெளி செல்வன்ற என்ன பண்ணிக்கணும், வரவு வந்து வச்சுக்கணும். அப்போ என்ன, சோமு வந்து நம்மளுக்கு தருபவர், சரி. அப்போ தருபவரை வரவை, அவ்வளோதான். அதேமாதிரி செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா, பார்ஸ் குட்ஸ் ஃபார் கேஸ் 4,000, திஸ் இஸ் ஏ கேஸ் ட்ரான்சாக்ஷன் ஆஸ் கேஸ் கேஸ் இஸ் இன்வால்வ்டுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க, சரியா. அப்போ பார்ஸ் குட்ஸ் ஃபார் கேஸ் என்ன பண்ணியிருக்காங்க, ரொக்கத்திற்கு சரக்கு வாங்கியது, குட்ஸ் ஃபார் கேஸ் எவ்வளோப்பா, 4,000. அப்போ என்ன அக்கௌண்ட் வந்து இன்வால்வ் ஆகுது, இதில் பர்ச்சேஸ் அக்கௌண்ட், பர்ச்சேஸ் வாங்கியிருக்கு, வாங்குகிற பாட்னாக்கா என்னது வாங்கணும்னு அர்த்தம், பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லி. அப்போ பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருக்கோம். அப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கைவிட்டு என்ன வெளியில் போகுது, வாங்கினாக்கா கேஸ். அப்போ பர்ச்சேஸுங்கிறது என்ன அக்கௌண்ட், என்னது நேச்சர் என்னென்னு பண்ணால், நாமினல் அக்கௌண்ட்டு, பேரளவு கணக்கு. கேஸுங்கிறது என்ன, ரியல் அக்கௌண்ட்டு. அப்போ நம்ம என்ன பண்ணி எக்ஸ்பென்சஸ் அண்டு எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ் வந்து என்ன பண்ணிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டெபிட் பண்ணிக்கணும். இன்கம் அண்டு கெயினை வந்து என்ன பண்ணிக்கணும், கிரெடிட் வந்து பண்ணிக்கணும். அப்போ எக்ஸ்பென்சஸ்ஸு நம்மளுக்கு செலவு, சரியா, பர்ச்சேஸுங்கிறது நம்மளுக்கு ஒரு செலவு, எக்ஸ்பென்சஸ். அப்போ அது எக்ஸ்பென்சஸை வந்து என்ன பண்ணிக்கிறோம், டெபிட் பண்ணிக்கிறோம். கேஸ் கோஸ் அவுட்டு, காசு வந்து வெளியில் வந்து போயிடுச்சு. அப்போ என்ன பண்ணிக்கணும், அதை வந்து நம்ம வந்து கிரெடிட் வந்து பண்ணிக்கணும். அதேமாதிரி நெக்ஸ்ட் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, நான் என்ட்ரி பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஸ் அக்கௌண்ட்டு. இதுதான் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, நார்மலாக நம்மளுக்கு வந்து என்ட்ரி பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஸ் அக்கௌண்ட். அதேமாதிரி தமிழில் பார்த்தீங்கன்னாக்கா என்ன வரும்னாக்கா, தொடர்புடைய கணக்குகள், ரொக்கத்தில் சரக்கு வாங்கியது, கொள்முதல் கணக்கும் ரொக்க கணக்கும். கொள்முதலுங்கிறது பேரளவு கணக்கு, அது ஒரு நம்மளுக்கு செலவு, அதனால் அதை பற்று வச்சுக்கணும். அதே மாதிரி ரொக்கங்கிறது என்ன, சொத்து கணக்கு, ரொக்கம் வெளி செல்கிறது, அது என்னது வரவு, சரியா. அப்போ கொள்முதல் கணக்கு பட்டு ரொக்க கணக்கு என்னது வரவு, அவ்வளோதான். இதில் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அவ்வளோதான், கொள்முதல் கணக்கு பட்டு ரொக்க கணக்கு வரவு, சிம்பிளாக. அந்த ரூல்ஸை, கோல்டன் ரூல்ஸை மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா ஈஸியாக, பொன்னான விதிகளை வந்து படித்தாக்கா என்ன பண்ணிடலாம், ஈஸியாக வந்து நம்ம வந்து சம் வந்து கால்குலேட் வந்து பண்ணிடலாம்.
சரி, அதை முதல்ல படித்து மெமரி பண்ணிக்கோங்க. மெமரி பண்ணிவிட்டு இந்த ட்ரான்சாக்ஷன் வரும்போது நம்ம சொல்லி பார்க்கணும், நம்மளுக்கு என்ன வந்து இன்கம் வருதா, எக்ஸ்பென்சஸா, இல்லை வெளியில் என்ன போகுது, யார் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க, சரி யார் வந்து ரிசீவர், யார் வந்து கிவரு, வாட்ஸ் கம்ஸ் இன் வாட் கோஸ் அவுட்டு, எக்ஸ்பென்சஸ் ஆர் லாஸ், இன்கம் அண்ட் கெயின் சொல்லி என்ன பண்ணணும், அதை வந்து நம்ம வந்து சொல்லி வந்து பார்க்கணும். சொல்லி பார்த்தாக்கா நம்மளுக்கு வந்து ட்ரான்சாக்ஷன் வந்து ஜேர்னல் என்ட்ரி போடுறது ரொம்ப ஈஸியாக வந்து